श्यामलाय वित्महे हलहस्ताय धीमहि तन्नो वारागी प्रचोदयात् शक्ति वारागी नेयर्गल अनेवरुक्कुम अन्बान वनक्कंगल इन्नैक्कु नम्म चैनल आरंभिच्चिरुक्कोम इंद नल्ला नन्नाल नम्म वरागी अम्मनोड आशीर्वादत्तुल आरंभिक्किरोम इंद चैनल मूलयमा पार्त्तींगन्ना वरागी अम्बालोड सिरप्पंशंगल पत्तियुम அது மட்டும் இல்லாமல் வராகி அம்மனை வந்து கும்பிடுறதுனால வந்து என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்க போகுது, சின்ன சின்ன வீட்டில் பண்ணக்கூடிய எளிய பரிகாரங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனோட ஸ்தல வரலாறுகள், அது மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கு வந்து என்னென்ன பூஜைகள் எந்தெந்த கோயிலில் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ வந்து நடைமுறை வழக்கத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் பல அரிய தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் சூக்ஷ்ம பரிகாரங்கள், முக்கியமாக எல்லாருமே வந்து நிறைய கஷ்டத்தில் இருப்போம், அந்த கஷ்டத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய பெரிய பரிகாரங்கள் வந்து செய்ய முடியாது, எல்லாராலையுமே செய்ய முடியாது. ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து வீட்லேயே செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் சொல்ல போகிறேன். எல்லாருமே நினைக்கலாம் யார் இவங்க வந்து வராகி அம்மனை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து வராகியம்மன் வழிபடுறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அந்த அம்பாள் நினச்சா மட்டும்தான் அந்த வழிபாடே வந்து பண்ண முடியும். ஒருத்தர் வந்து வழிபாடு பண்ணுறாங்க, வராகியம்மனோட வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னாக்க அந்த அம்மாவோட அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். எப்படி வந்து திருப்பதி பெருமாளை வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இதுமாரி வந்து பெருமாளை அழிச்சாதான் நம்ம வந்து திருப்பதிக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி வராகியம்மனுக்கு வந்து நம்மளுக்குன்னு ஒரு பூர்வ ஜென்மத்தில் வந்து ஒரு கனெக்ட் இருக்கும், அந்த கனெக்ட் இருக்கிறவங்களால் மட்டும்தான் வராகியம்மனை வழிபட முடியும். எல்லாராலையுமே வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியாது, அதாவது பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, அதாவது வழிபடுறவங்களை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி அம்மாவை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். நான் வந்து பார்த்திங்கனாக்கா 2018 அதில் தான் வந்து அம்மாவை வந்து யாருன்னே வந்து தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா அவங்க வந்து பன்றி முகத்தில் இருப்பாங்க, ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ தான் நான் வந்து ரிசீவ் பண்ணேன் ஒரு பேப்பர் கட்டிங், அதில் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க, ஆனால் அவங்க யார் அந்த பேப்பர் கட்டிங்கில் பேரே கிடையாது. ஆனால் இப்போ இவங்க பார்த்த உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் கட்டிங்கை கட் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நார்மலாக அந்த யூடியூப் போக 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 பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அம்பாளோட விஷயங்கள் தான் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சுது. என்ன நம்ம இந்த அம்பாள் இது வந்து நிறைய வேறு ஏதேதோ பார்க்கலாம் அப்படின் போது பார்த்தா இந்த அம்பாளோட வீடியோஸ் தான் ஜாஸ்தி வந்து என் கண் முன்னாடி பட்டுகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அம்பாள் வந்து கனவுல வர ஆரம்பித்தாங்க. எனக்கு கனவுல வர ஆரம்பித்தவுடனே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னும்போது தான் பற்றி நான் நினைக்கும்போது ஒரு வாராகி உபாசகரை நான் பார்த்தேன். அவர் மூலியமாக வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுது. அப்போ தான் வந்து ஓ இந்த அம்மன் பேரே வாராகி அம்மனா அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா நான் அப்போ வந்து வழிபாடே வந்து ஸ்டார்ட் பண்ணலை, ஆனால் ஏதோ ஒரு லிங்க் மூலிமா ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி எனக்கு இருந்ததை வந்து நான் வந்து உணர்ந்தேன். இந்த மாதிரி வந்து அம்பாவை ஏன் நம்ம வந்து அவர்கிட்ட நான் கேட்கும்போது ஏன் எனக்கு இந்த மாதிரி கனவுல வருது, அதே மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கூட கேஷுவலாக பார்க்கணும் அப்படின்னா கூட இந்த அம்பாள் தான் வராங்களே அப்படின்னு, அதுவும் இதை விட பிரமிப்பான விஷயம் என்னென்னா கனவுல வந்து காட்சி கொடுத்தது தான். அதுக்கு வந்து நான் வராகி அம்மனுக்கு வந்து இந்த வீடியோ மூலிமா நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான். ஏன் அப்படின்னா வந்து ஒரு தெய்வம் வந்து கனவுல வந்து நம்மளுக்கு காட்சி தர்றது அப்படின்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அதை வந்து நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காதம்மா உனக்கு கிடச்சிருக்கு, அதை வந்து அப்படின்னா என்னன்னா கண்டிப்பாக நீ வந்து வராகியை வந்து வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன் எனக்கு இந்த அம்மன் வந்து தெரியாது, எனக்கு வீட்லேயும் வந்து புதுசு, எப்படி நான் வந்து பண்ண முடியும் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ண, கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியும்னு அடித்து சொன்னார். இப்போ சொல்லும்போதே எனக்கு புள்ள இருக்குது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் சொன்னதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நானாக போய் தேடி போய் வாங்குறதோ கொள்றதோ பண்ணல, அம்பாலே வந்து எனக்கு கிடைச்சாங்க. அந்த அம்பாலை வச்சு தான் வந்து எனக்கு வந்து இப்போ நான் வழிபாடும் வந்து பண்ணிகிட்ருக்கேன். சுமார் வந்து ஒரு 6 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். எடுத்த அடுப்புலேயே வந்து நம்ம வந்து ஓஹோன்னு போயிடணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை வந்து எடுத்து கும்பிடும்போது உடனே இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும் அப்படின்னா அது எப்படி போடுது, நம்மளோட கர்மாவும் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்ச நாள் கண்டிப்பாக வெயிட் பண்ணாலும் ஆனால் டெஃபினட்டாக அம்மா வந்து யாருன்னு வந்து உங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணுவாங்க. அம்மாவோட சிறப்பு அம்சங்கள் சொல்லணும்னு பார்த்தோன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நான் வந்து கண்டினியூவாக வந்து வாராகி வழிபாடும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் அம்மாவோட ஆசீர்வாதத்தினால தீட்சையும் வந்து கிடச்சிது.
நல்ல ஒரு குருமார்கள் மூலமா எனக்கு வந்து தீட்சை கிடைச்சது. நான் இப்போ வந்து வழிபாடும் பண்ணிகிட்ருக்கேன். அம்மாவோட பலனையும் வந்து நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால் வந்து நீங்களும் வந்து கண்டிப்பாக அம்மாவோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு டெஃபினட்டாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அதேமாதிரி வீட்டில் வந்து சின்ன சின்ன பண்ணக்கூடிய பரிகாரங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே வந்து நம்ம அம்மாவை வந்து நெருங்க முடியும். அதாவது சும்மா வந்தோம் கும்பிட்டுட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து சின்ன விஷயங்கள் தான், அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்க பலன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இப்போ எதிரிகள் தொல்லை, அது ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு, இப்போ ஒரு ஆஃபீஸ்லேயே ஒரு பிரச்சனை அப்படி அவங்களாவது அது தாங்கவே முடியல உங்களால் அந்த பிரச்சனை அப்படின்னாக்கா, இல்லையா உங்களுக்கு யாரால் பிரச்சனைனே வந்து உங்களால் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த அம்மாவே வந்து உங்களுக்கு வந்து யார் உன்னோட எதிரி அப்படின்னு காமிப்பாங்க. அதனால் அந்த எதிரிகள் தொல்லை வந்து அடுத்த வாட்டி அந்த எதிரிகளே இல்லாத அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. அதனால் அம்பாள்கிட்ட வேண்டது கூட எப்படி வேணும் அப்படின்னாக்கா, அம்மா அவங்கள அழிச்சிடு அப்படின்னு வந்து நம்ம சொல்லக்கூடாது. அம்மா நீ பார்த்துக்கோ, எல்லாத்தையுமே நான் வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீ பார்த்துக்கோம்மா அப்படின்னு மட்டும் வேண்டணும். குறிப்பிட்டு பேர் சொல்கிறதோ எதையுமே கூட நம்ம வந்து சொல்லி வந்து வேண்டக்கூடாது. அந்த மாதிரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு கேஷுவலாக சொல்லிவிடுங்க அம்மாக்கிட்ட. மற்றெல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க. அடுத்த தடவை வந்து நீங்கள் கொஞ்ச நாள்லேயே பார்ப்பீங்க, அந்த மாதிரி எதிரியே வந்து காணாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் அம்பாள் வந்து, அதாவது நம்மளை விட்டு விலக்கி விட்டுருவாங்க அம்மா. அதனால் இந்த மாதிரி நிறைய அம்மாவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அம்மாவோட பூஜை முறைகள், நம்ம பண்ணக்கூடிய வழிபாடும் சரி, கோயிலில் வந்து எப்படிலாம் பண்ணுறாங்க, அதோட சிறப்பு அம்சங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு தருவீங்க அப்படின்ற நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் வாராஹி.